வெல்கம் டு ஜெனித் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டெய்லியும் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு மார்ச் 8, 2020 நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். கட்சி சார்பில் ஒரு வாரம் துக்கம் அனுசரிப்பு, திமுக பொதுச் செயலாளர் கா அன்பழகன் உடல் தகனம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி குறிப்பில் பார்த்தோம், நமக்கு தெரிஞ்ச வேண்டியது என்ன அப்படின்னா, வசீகரமாக பேசுவதிலும் எழுத்தாளராகவும் இருந்தார் வந்து அன்பழகன். இவர் வந்து இனமொழி வாழ்வுரிமை போர், உரிமை வாழ்வு, தமிழர் திருமணமும் இனமும், தமிழின காவலர் காவலினர், தமிழ் கடல், வகுப்பு வறுமை போராட்டம், வாழ்க திராவிடம், நீங்களும் பேச்சாளராகலாம் என்று 20 அதிகமான புத்தகங்களை எழுதியுள்ளார். 1948 புது வாழ்வு என்ற பத்திரிகையை வந்து நடத்தியிருக்கிறார். அன்பழகன் நடத்திய பத்திரிகை வந்து புது வாழ்வு. அவர் எழுதிய நூல்கள் வந்து இனமொழி வாழ்வுரிமை போர், உரிமை வாழ்வு, தமிழர் திருமணமும் இனமானமும், தமிழின காவலர் கலைஞர், தமிழ் கடல், வகுப்பு அறிவை போராட்டம், வாழ்க திராவிடம் போன்ற நூலில் வந்து எழுதியிருக்கிறார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் பேரிடர் கால மீட்பு பணிகளுக்காக 200 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பார்த்தோம்னா, வெள்ளம், புயல் உள்ளிட்ட பேரிடர்கள் ஏற்படும் போது அரசு துறைகளுக்கு தகவல் கிடைத்து அது பாதிப்பு உள்ளாகும் இடங்களுக்கு மீட்பு பணிக்கு செல்வதற்குள்ளாக பெரும் பாதிப்புகள் வந்து ஏற்பட்டு விடுகின்றன. அப்போ அந்த பகுதியில் சேர்ந்த தன்னார்வல் மீட்பு பணியில் ஈடுபடுத்துவது என்று தேசிய பேரிடர் மேலாணையம் வந்து ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா, அதற்காக 25 மாநிலங்களில் கடந்த 2018 ஆண்டுக்கு முந்தைய 2 கடுமையாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 30 மாவட்டங்களை தேசிய பேரிடர் மேலாண்மை தேர்வாணையம் தேர்வு செய்துள்ளது. அந்த மாவட்டங்களில் உள்ள தன்னார்வலர்களுக்கு பெருவெள்ளம் உள்ளிட்ட புயலிடர் காலங்களில் மீட்பு பணியில் ஈடுபடுவது தொடர்பாக பயிற்சியளிக்க ஆப்தா மித்ரா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன கொஸ்டின் கேட்கலாம்னா, ஆப்தா மித்ரா திட்டம் எதனுடன் தொடர்புடையது என்று இருக்கலாம். அது பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் தன்னார்வலை ஈடுபடுத்துவது திட்டம் தான் ஆப்தா மித்ரா என்பது திட்டம். ஓகேங்களா, இது வந்து சென்னையில் தொடங்கப்பட இருக்கிறது என்பது செய்தி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உலக உழைக்கும் மகளிர் தினம், மார்ச் 8 உலக மகளிர் தினம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டுக்கான மகளிர் தினத்தின் கருப்பொருள் வந்து என்னன்னா, அனைவரும் சமம் என்பதுதான் இந்த ஆண்டுக்கான மகளிர் தினத்தின் கருப்பொருள். மகளிர் தின வரலாறு பார்ப்போம். 1910 டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகன் நகரில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் தீர்மானம் கடந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் வந்து ஆனால் தீர்மானம் மகளிர் தினத்திற்கென்று எந்த தேதியும் குறிப்பிடவில்லை. மகளிர் தினம் உருவாக அடித்தளமிட்டது பார்த்தீங்கன்னா, கிளாரா ஜெட்னியின் தீர்மானம் தான் வந்து மகளிர் தினம் உருவாகிறதுக்கான காரணம். இன்றைக்கு உலகம் முழுவதும் மகளிர் தினம் கொண்டாடப்பட்டாலும் அதனுடைய பிறப்பிடம் என்றால் அது ரஷ்யா தான். மகளிர் தினத்தின் பிறப்பிடம் எங்கிருந்தால் ரஷ்யா. அப்போது ரஷ்யாவை ஜார்ஜ் மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இப்போ ரஷ்யாவை ஆட்சி செய்த மன்னர் வந்து ஜார்ஜ் மன்னர். உலக மகளிர் தினத்தின் பிறப்பிடம் வந்து ரஷ்யா. அந்த தொழில்முறை அடக்குமுறைகளை எதிர்த்து பெட்கிரேட் என்ற பகுதியில் 1917 மார்ச் 8 வீரமிக்க போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டம் தான் பின்னாலே மாபெரும் ரஷ்ய புரட்சிக்கு வந்து வித்திட்டது என்று குறிப்பிடப்படுது. புரட்சிக்கு வித்த பெண்களின் போராட்டத்தை நினைவு கூறுமையில் 1921 மாஸ்கோ நகரில் கம்யூனிஸ்ட் பெண்கள் மாநாட்டில் அனைத்து நாடுகளிலும் மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றது. 1917 மார்ச் 8 பார்த்தோன்னா வீரமிக்க போராட்டம் ஒன்று தொடங்கியது. அதற்கு பின்னர் வந்து ரஷ்ய புரட்சிக்கு காரணமானது இதுதான் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தோன்னா, 1921 மாஸ்கோ நகரில் கம்யூனிஸ்ட் மாநாடு பெண்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் வந்து மார்ச் 8 வந்து உலக உழைக்கும் மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றியது. இதன் பின்னர் 1925 ஐநா சபை மார்ச் 8 உலக உழைக்கும் மகளிர் தினமாக அறிவித்தது. அதிலிருந்து மார்ச் 8 உலக மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐநா சபை 1925 மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை அனுசரித்தது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழகத்தின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் உள்ளது. அதேபோல் பனை மரம், மரகதப்புறா பறவை, செங்காந்தால் மலர், வரையாடு விலங்கு, பரதநாட்டியம் கலை, கபடி விளையாட்டு ஆகியவை தமிழர் சின்னங்களாகும். தமிழ் மரம் பட்டாம்பூச்சி இப்பட்டியில் கடைசியாக இடம்பெற்றுள்ளது. இது ஒரு முக்கியமான குறிப்பு. என்னென்னா, தமிழகத்தின் சின்னமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் உள்ளது. அதேபோல் தமிழகத்தோட மரம் வந்து பனைமரம்,
தமிழகத்தோட பறவை வந்து மரகதப்புறா, தமிழகத்தோட மலர் வந்து செங்காந்தல் மலர், தமிழகத்தோட விலங்கு வந்து வரையாடு, தமிழகத்தோட கலை வந்து பரதநாட்டியம், அதாவது தமிழகத்தோட நடனம் வந்து பரதநாட்டியம், தமிழகத்தின் விளையாட்டு வந்து கபடி. இப்போது ஒரு பட்டாம்பூச்சி இடம் பெற்றிருக்குது. தமிழகத்தின் பட்டாம்பூச்சினால் தமிழ் மரபன் என்கிற பட்டாம்பூச்சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்கள் உருவில் கடவுளை பார்க்கிறேன், ஜன் ஔஷதி பெண் பயனாளி கூறியதை கேட்டு கண் கலங்கிய பிரதமர் மோடி. ஜன் ஔஷாதி என்பது என்ன அப்படின்னா, மலிவு விலையில் மருந்து கிடைக்கும் திட்டம் தான் ஜன் ஔஷாதி என்ற திட்டம். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் குறைந்த விலை மருந்து கடைகள் ஜன் ஔஷதி கடைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கடைகளை நடத்தும் உரிமையாளர்கள் பிரதமர் தேசிய ஜன் ஔஷதி பரியோஜனா PMBJP திட்டத்தின் பயனாளிகளிடம் பிரதமர் மோடி நேரடியாக வீடியோ கான்ஃபரன்ஸ் உரையாற்றப்பட்டிருக்கிறது. ஜன் ஔஷதி கடைகள் என்பது குறைந்த விலையில் மருந்துகள் வழங்கும் திட்டம் தான் ஜன் ஔஷதி. இந்த எந்த திட்டத்தின் கீழ்னா தேசிய ஜன் ஔஷதி பரியோஜனா என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குபவர்களை கௌரவிக்கும் பிசினஸ் லைன்ஸ் சேஞ்ச் மேக்கர் 2020 விருது வழங்கும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பாராட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்குது. சமூகத்தில் மாற்றங்களை தை உருவாக்குபவர்களுக்காக வழங்கப்படும் விருது வந்து சேஞ்ச் மேக்கர் விருது யாரார் வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சேஞ்ச் மேக்கர் விருது வந்து பார்த்தீங்கன்னா 6 பிரிவுகளில் 2 அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட 8 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. 6 பிரிவுகளில் மொத்தம் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட 8 பேருக்கு விருதுகள், 6 பிரிவுகள் ஆனால் 8 விருதுகள் வழங்கப்பட்டன. அதை என்னன்னு பார்க்கலாம். நாட்டின் அதிவேக ஓட்ட பந்த வீராங்கனை டுட்டிசன், மத்திய அரசின் விண்வெளி ஆய்வுமான இஸ்ரோ, பெண்களுக்காக மலிவு விலை நாப்கின் கண்டுபிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த முருகானந்தம் அருணாச்சலம் ஆகியோருக்கு சேஞ்ச் மேக்கர் விருதுகள் வழங்கப்பட்டன. ஏன்னா ஓட்டை பந்த வீரர் டுட்டி சார்ந்தவர்களுக்கு, மத்திய அரசின் விண்வெளி ஆய்வுமான இஸ்ரோ என்ற அமைப்பிற்கு, மலிவிலை நாப்கின் கண்டுபிடித்த முருகானந்தம் அருணாச்சலம் ஆகியோருக்கு வந்து சேஞ்ச் மேக்கர் விருதுகள் வழங்கப்பட்டன. அதே போன்று மனித கழிவுகளை அகற்ற குறைந்த செலவில் இயந்திரம் கண்டுபிடித்த ஜென் ரோபோட்டிக் இன்னோவேஷன் என்ற நிறுவனத்திற்கும், நிறுவனத்தின் கேரடா இளைஞர்கள் திறந்தவெளி கழிவறை பழக்கத்தில் சத்தீஸ்கரின் கிராமத்தில் உள்ள பிரதோப் மேவாடா, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக சேவர் சாந்தி ராகவன் ஆகியோருடன் ஸ்பிரிட் ஜெம் ஆகிய 2 நிறுவனங்களும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, இந்த விருதுகளை எல்லாம் வழங்கியவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு. யார் யார் அப்படின்றத நம்ம ஒரு டைம் இப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஓட்டை பந்தய வீராங்கனை டுட்டிசன், மத்திய அரசின் இஸ்ரோ, பெண்களுக்கு மலிவு விலை நாப்கின் முருகானந்தம் அருணாச்சலம், அப்புறம் ஜென் ரோபோட்டிக் இன்னோவேஷன் என்ற நிறுவனத்தினோட இளைஞர்கள், அப்புறம் சத்தீஸ்கர் கிராமத்தில் கலை பழக்கத்தை உழைத்த பிரதோப மேவாடா, மாற்றுத்திறனாளி சேவகர் சமூக சேவகி சாந்தி ராகவன், ஸ்பிரிட் மற்றும் ஜெம் ஆகிய 2 நிறுவனங்களுக்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நாரிசக்தி விருது பெறும் பெண்களுடன் இன்று கலந்துரையாடுகிறார் பிரதமர் மோடி என்று கூறப்படுது. இந்த ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்தை விட்டு வந்து நாரிசக்தி விருது, அதாவது பெண்கள் சக்தி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனா 15 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அறிவியல் வார்த்தைகளை தமிழாக்கம் செய்ய வேண்டும், ராணி வினாய் டி டில்லி பாபு அறிவுரை என்று கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் அதிக மக்களால் பேசப்படும் மொழிகள் பட்டியல் இந்தி 3வது இடத்திலும் தமிழ் வந்து 15வது இடத்திலும் உள்ளன. 7.7 கோடி மக்களால் தமிழ் மொழி பேசப்படுகிறது.